ஒரு 2018லேருந்து 20 வரைக்கும் ஒரு அமைப்பு கரெக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால முதலீடு பண்ணுறவங்களால, ஏன்னா முதலீடு பண்ணுறவங்களால தான் அடுத்த திருப்பி சினிமா வந்தவங்க சினிமா விட்டு போனதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பெரிய கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இல்லை, ஒரு சிறு முதலீடு படம் தான் என்றைக்குமே 300% 1000% சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய எல்லா சாத்தியமும் சிறு முதலீட்டு படங்கள் தான் இருக்குது. உதாரணம், இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள் ரெண்டு படங்கள் இருக்குது, குட் நைட் நல்ல ஓடின படங்களும் இருக்குது, போர் தொழில் வருஷத்துக்கு ஒரு பெரிய படம் தான். அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு படங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இந்த மாதிரி 200 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா இதில் 150 சிறு முதலீட்டு படங்கள் வருது. அப்போ அவங்கள எவ்வளோ நம்ம சின்சியராக காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. நாங்கள் ஜெயிச்சு வந்து நாங்கள் நிறையா வேலைகள் செய்கிறோம், அது யாருமே சொல்கிறதில்ல. அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் வந்தால் சங்கம் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி உடனே அதை எடுத்து மொதல் பேசிடுறாங்க. இப்போ தயாரிப்பாளர்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. புதுசாக தயாரிக்க வரவங்களுக்கு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சீனியர்ஸ், முன்னாடி இருந்த தயாரிப்பாளர்கள், அந்த காலத்தில் எப்படி படங்கள் அவங்கள வச்சு நாங்கள் கவுன்சிலிங் எவ்ரி வீக் நடக்குது. உண்மையாகவே வந்து நிறைய பேரை வந்து கடத்தி வந்து தயாரிப்பாளர்களாக வச்சுருக்காங்க இந்த இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். அப்படி தான் இருக்குது, பணம் இருந்தால் அவங்கள கடத்தி வந்து தயாரிப்பாளராக ஆக்கிடுறாங்க. கடத்தல் இன்றைக்கி ட்ரெய்லர்லாம் ரிலீஸு. சலங்கைத்துறை சார் வந்து கேட்டார், ஒரு சிறு முதலீட்டு படம் ஒரு சின்ன லெவலில் ரொம்ப போராடி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு படம் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து 2வது தடவை ஜெயிச்சு வரும்போது நிறையா மெம்பர்ஸ் வந்தாங்க. அப்போது இப்போ வந்து நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளராகவும் மாறிட்டு வராங்க. அதில் ரெண்டு பேர் வந்து பேசும்போது எல்லோரும் வெளியில் சொல்கிறாங்க, சார் ஏன் சார் தயாரிக்கிறீங்க, நீங்கள் டெக்னீஷியனாக இருந்துடலாமே, ஒரு டைரக்டர் ஆகிடலாம், இல்லைன்னா நடிச்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது சினிமாவில் வேறு துறையை தேர்ந்தெடுத்துருக்கலாமே, தயாரிப்பை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு அது பண்ண வேணான்னு வெளியில் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் சார்னு வந்து சொன்னாங்க. அப்போ சில விஷயங்களை நான் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா அது ஒரு ஒரு பாசிட்டிவ் நினைஞ்சு இப்போ ரமேஷ் சார் வந்து சொன்னாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யாருமே வெளியில் வந்து சொல்ல, தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பார்த்தோம், ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வந்து நாங்கள் பேசுகிறது. எங்கே நாங்கள் ஜெயிச்சு வந்து நாங்கள் நிறையா வேலைகள் செய்கிறோம், அது யாருமே சொல்கிறதில்ல. அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் வந்தால் சங்கம் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி உடனே அதை எடுத்து மொதல் பேசிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக தயாரிக்க வரவங்களுக்கு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சீனியர்ஸ், முன்னாடி இருந்த தயாரிப்பாளர்கள், அந்த காலத்தில் எப்படி படங்கள் அவங்கள வச்சு நாங்கள் கவுன்சிலிங் எவ்ரி வீக் நடக்குது. அத்தனை பேருக்குமே நாங்கள் வந்து செய்கிறோம். என்னென்னா தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் எடுக்கும்போது. ஒரு ஏன்னா நெகட்டிவாக வெளியில் எவ்வளோ தாட்ஸ் வருது, எதையுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, ஒரு ஓல்டு இல்லாமல் இருக்குது. கடத்தல் பேர் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து நிறைய பேரை வந்து கடத்தி வந்து தயாரிப்பாளர்களாக வச்சுருக்காங்க இந்த இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். அப்படி தான் இருக்குது, பணம் இருந்தால் அவங்கள கடத்தி வந்து தயாரிப்பாளராக ஆக்கிடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு அருமையான தொழில், சினிமா கலையும் ரசனையும் கமர்ஷியலும் சேர்ந்தது தான் சினிமா. இதை வந்து ஒரு விருப்பமாக பண்ணும்போது நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணுங்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் வந்ததுலேருந்து நான் இந்த வேலையை பண்ணுறோம். இது ராஜன் சாரே பாதி சொல்லிட்டார், தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கமிட்டிஸ் போடுறோன்றது. இது வரைக்கும் நாங்கள் வந்து 1 மாதம் காலம் ஆகிடுச்சு, இதுவும் 15 குழுக்கள் போட்டிருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஒரு சினிமாவை வந்து சேர்ந்து மொத்த 360 degrees அதான் ஒரு கடைசியில் ஒரு ஆள் வந்து தனியாக நிற்கிறது யாருன்னா தயாரிப்பாளர். எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த ஒருத்த ஆள் தயாரிப்பாளர் தான் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாமே அவன் தலையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அத்தனை துறையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னா எல்லா பாதிப்பும் அவனுக்கு இருக்கிறதுனால தான் சில நடவடிக்கைகளை நாங்கள் வந்து நடவடிக்கைகள்னு சொல்ல மாட்டோம், எங்களை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள ஹோல்டிங்கை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு வரோம். எல்லாமே கையை விட்டு கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. நடுவில் 2 மாதங்கள் சங்கத்தில் சரியான ஒரு 2018லேருந்து 20 வரைக்கும் ஒரு அமைப்பு கரெக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால
முதலீடு பண்ணுறவங்களால. ஏன்னா முதலீடு பண்ணுறவங்களால தான் அடுத்த திருப்பி சினிமா வந்தவங்க சினிமா விட்டு போனதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சினிமாவை விரும்பி பண்ணவங்க தோத்தாலும் திருப்பி அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு திருப்பி திருப்பி சினிமாக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட துறை தான் இந்த சினிமா. அந்த அதில் முதல் வந்து தயாரிப்பாளர் தான் ஃபஸ்ட்டு. அதை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த இனிஷியேட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் வியாபாரத்துக்காக. ஏன்னா எல்லா படமும் கடைசியில் வியாபாரம் தான். எல்லா படத்தையுமே வந்து நம்ம வந்து விருப்பமாக பண்ணாலும் கடைசியில் வியாபாரத்தில் ஜெயிக்கும் போது தான் அதை வந்து கொண்டாடுறோம். ஸோ அந்த வியாபார தளத்தை வந்து இன்றைக்கி சின்ன சிறு முதலீட்டு படங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடையாது. அந்த வழிகாட்டுதலில் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் எல்லா படங்களுமே வந்து வியாபாரம் ஆகக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்துட்ருக்கோம். ரிலீஸு தேட்டர் ஒரு சினிமா இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு படத்தை எடுத்துன்னு சொல்கிறாங்க. சினிமா வந்து என்றைக்குமே திரையரங்குகளில் இருக்கிறது தான் வந்து சக்ஸஸ். அதுதான் சினிமா. அது அதை நோக்கி தான் எல்லாருமே வந்து எல்லா கலைஞனும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் கே ராஜன் சார்ட்டே நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்து ரிக்வஸ்ட் வச்சேன். நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவராக இருக்கீங்க, தமிழ்நாடு ஃபுல்லும் சிறு முதலீட்டு படங்களுக்கு தேட்டர் கிடைக்காதுங்கிற சூழ்நிலையை மாற்றி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ எடுக்கிறவங்க அவங்க சொந்த ரிலீஸ்க்கு வந்தாங்க. இன்றைக்கி வியாபாரங்கிறதும் தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து குறைஞ்சி போனதுனால அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஐடியா. ஏன்னா காலங்கள் மாற மாற நம்மளுடைய அப்ரோச்சும் மாற்றி ஆகணும்னு சொல்கிறத அவர்கிட்ட கேட்டோம். அதனால் அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் இனமும் வந்து இன்றைக்கி இல்லாதது வந்து மறுபடியும் வந்து வாங்கக்கூடிய தன்மையை எல்லாருக்கும் உருவாக்கணும். ஸோ இந்த படங்கள் ஏன்னா சக்ஸஸ் பெரிய படங்கள் வந்து நம்ம பெரிய கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு சிறு முதலீடு படம் தான் என்றைக்குமே 300% 1000% சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா சாத்தியமும் சிறு முதலீட்டு படங்கள் தான் இருக்குது. உதாரணம் இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள் ரெண்டு படங்கள் இருக்குது, குட் நைட் நல்ல ஓடின படங்களும் இருக்குது, போர் தொழில். இது வந்து ரொம்ப சிறு முதலீட்டு படங்கள் தான், ரொம்ப நல்லா போயிருக்கு. ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை ஏன்னா அதுதான் வந்து உயிர் நாடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வாழ்ந்துட்டுருக்கு. அத்தனையும் காரணம் வந்து சிறு முதலீட்டு படங்களால் மட்டும்தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பெரிய படம் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு படங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி 200 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா இதில் 150 சிறு முதலீட்டு படங்கள் வருது. அப்போ அவங்கள எவ்வளோ நம்ம சின்சியராக காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. இதை வந்து நான் மீடியா பீப்புள்கிட்டையும் நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த விமர்சனங்கிற பேரில் நிறையா ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கான், அதில் விரும்பி அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து முத நாள்லேயே வந்து குழந்தை உருவாகும் போதே சாவடிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். விமர்சனங்களை தள்ளி போடுங்கன்னோம். சில பேர் அந்த வந்து கேட்டுக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த மேடை வாயிலாகவும் அதை திருப்பி இந்த மீடியாக்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துகிட்ருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நிறையா பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. மனிதனுக்கு நாள் கடத்துறதுன்னு இப்போ பேசுனாங்க, நாள் கடத்துறது கஷ்டம்னு அது உண்மையாகவே சூழ்நிலையில் இருக்குது. ஸோ வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ரீச் கொண்டு போங்க, மக்கள்கிட்ட விடுங்க. மீடியா நீங்கள் டிசைட் பண்ணி கொடுத்துடாதீங்க, மக்கள்கிட்ட டிசைட் பண்ணதுக்கு கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட அந்த ரிக்வஸ்ட் பண்ணுறேன். சலங்கைத்துறை சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும் இந்த கடத்தல் குழுவினருக்கும் இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விரும்புகிறேன். நன்றி. கடத்தல் இந்த படம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் சலங்கைத்துறை அவர்கள் மிக ஒரு நல்ல மனிதர். இது அவருக்கு 4வது படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு 4வது படம் எடுக்கிற வரைக்கும் அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது. அதனால தான் வந்து அந்த இந்த படத்தில் அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதில் போட்ட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் மூவி கடத்தல், ஒரு நல்ல டைட்டில் அது. அன்பை கடத்துவது அறிவை கடத்துவது மாதிரி இது கடத்தல் என்னத்தை கடத்திருக்காங்கன்னு தெரியல, பட் அந்த சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ட்ரெய்லரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது கொண்டு வந்து கொடுத்துச்சு.
இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இந்த படத்தை பண்ணதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தால் கூட இந்த ட்ரைலர் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நிச்சயமாக வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும். இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அந்த ஹீரோ வந்து நான் ராஜ்கிரண் சார் அறிமுகமான அந்த பேட்டர்னில் இருக்க வாழ்த்துக்கள். திரும்ப ஒரு ராஜ்கிரண் சார் மாதிரி நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கிறான்னா பல்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க, பல்ஸை பார்த்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பத்திரிகையில் வர்ற செய்திகளிலும் ஊடக செய்திகளிலும் வர செய்திகளை பார்த்தான், ஓ இந்த திரைப்பட இயக்குனர் இருக்காரு, இந்த திரைப்பட நடிகர் இருக்காரு, இந்த திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. செய்திகளில் வரலன்னா அவர் உயிரோடவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியறதில்லை. அதை தெரிவிக்கிற ஒரு பெரிய விஷயமா நீங்கள் தான் இருக்கீங்க. அதனால் எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களும் சின்ன இயக்குனர்களையும் நீங்கள் வந்து எங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான செய்திகளை போடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படம் கடத்தல் படம் வந்து எல்லாரும் புதியவர்களாக நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி கதையும் புதிய விஷயமாக இருக்கும்னு உங்கள்கிட்ட உறுதி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து பாராட்டி பேசிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த கடத்தல் படம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. எல்லாம் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்ங்க. பண்ணும்போது அப்போ தான் நம்ம நண்பர் ரமேஷ் அவர்களை வந்து மறக்க முடியாது. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எட்டுன்னு போயிருக்கார். ஆகவே இந்த பத்திரிகை நண்பர்களும் மற்ற எல்லோரும் இந்த கடத்தல் படத்தை வெற்றி படமாக மாற்றி அமைக்க உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.